Hello friends, welcome to Adada Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க பார்க்க போற வீடியோ எதை பத்தினா MasterChef and CountryDelight இது ரெண்டும் சேர்ந்து நடத்தின ஒரு போட்டோ ரெசிபி கான்டெஸ்ட். அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதுக்கு எனக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. அதை பத்தின ஒரு சின்ன வீடியோ தான் நான் போட போறேன். இந்த கான்டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நடத்துனாங்க. இங்கே மகாராஷ்டிராவில் மாஸ்டர் செஃப் அண்ட் கண்ட்ரி டிலைட் ஃபோட்டோ ரெசிபி கான்டெஸ்ட் அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு லிங்க் அனுப்பியிருந்தாங்க. அதில் வந்து நான் என்னோடய பெஸ்ட்டு ஃபோட்டோ எது இருக்குதோ நம்ம ரெசிபி பண்ண ஃபோட்டோவை அதை அனுப்ப சொல்லியிருந்தாங்க. அதை நான் அனுப்பினேன். இந்த மட்டன் போன் சூப் இது எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஃபோட்டோவுக்கு தான் எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. யூடியூப்ல இருந்து இது வரைக்கும் எந்த பாசிட்டிவ் எதுவும் கிடைக்காத நேரத்தில் இப்படி கண்ட்ரி டிலைட் கொடுத்த ஒரு கேஷ் ரிவார்டு, அப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்திருக்க டைம் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அதை தான் வந்து இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அவங்களுடைய ப்ராடக்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி டிலைட்டோட ஒரு நெய் பாட்டில், 1 லிட்டர் நெய் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பால் பேக்கெட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தாஜா பன்னீர், அப்புறம் இளநி கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து அந்த இளநி ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு ஓப்பனரும் கொடுத்துருக்காங்க. இதோட கவரை வந்து என் பையன் பிச்சிட்டான், அதனால் கவர் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வச்சு நான் ஒரு ரெசிபி பண்ணலான் இருக்கேன். இந்த பன்னீர் இருக்குதுல்ல, இந்த பன்னீரை வச்சு சூப்பராக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கார்லிக் பன்னீர் ஃப்ரை எப்படி பண்ணலான்ங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அந்த பன்னீர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து நீல நிலமாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஏன்னா ரெஸ்டாரண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பெருசாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதோட 1/4 ஸ்பூன் அளவு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/2 பவுல் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். இது வந்து புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா சேர்க்காதீங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லைன்னா மலாய் இருக்கும்ல பாலோட ஏடு, அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லை புளிச்ச தயிர் தான் இருக்குது அப்படின்னா லெமன் சேர்த்துக்காதீங்க. லெமன் சேர்க்காமல் வெறும் தயிர் மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பூண்டு உரித்து எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் பன்னீர், அதாவது 200 கிராம் பன்னீருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்துக்கலாம். நான் இங்கே 2 பேக்கெட் எடுத்திருக்கிறதுனால நான் ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து கிரேட்டரில் துருவி எடுத்துக்கலாம், இல்லைன்னா நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா கோட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 ஹவர் அப்படியே இருக்கட்டும், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு பேன் வந்து சூடு பண்ணுறேன். இதோட ஆயில் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ஊற வச்சுருந்த அந்த பன்னீர் பீசஸ் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மறுபடியும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அடடா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த கார்லிக் பன்னீர் ஃப்ரை. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடடா குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.